வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவர் ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி, அதாவது கணவர் அல்லது மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டின் அதிபதி உச்சமாக இருந்தால், ஒருவருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவர் ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி, அதாவது கணவர் அல்லது மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டின் அதிபதி உச்சமாக இருந்தால் ஒருவருக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவர் மனித வாழ்க்கையில் வந்து திருமணம் என்பது மிக முக்கியமான காரியமாக உள்ளது. அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் வந்து படித்து முடித்து வேலைக்கு சென்றவுடன் பெற்றோர்கள் வந்து திருமணம் செய்வதற்கான காரியங்களை வந்து ஈடுபட்டு திருமணம் செய்து வைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு நல்ல அன்பான பண்பான ஒழுக்கமான மனைவி அமைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு வந்து திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும், படிப்படியான ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து ஒரு ஆணுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணிற்கும் வந்து பொறுப்புள்ள கணவனாக, அன்பான பண்பான கணவனாக, பக்தியுள்ள கணவனாக, நல்லா சம்பாதிக்கக்கூடிய கடமை உணர்ச்சி உள்ள அன்பான கணவனாக இருந்தாக்கும் அந்த பெண்ணோட வாழ்க்கையும் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. அப்போ இந்த அதற்கு முன்பாக அந்த உதாரண ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம வந்து ஒரு சில ஜோதிட விதிகளை பார்ப்போம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி ஆட்சியாக அல்லது உச்சமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் வந்து இருக்கணும். அதாவது 1, 4, 7, 10 இது வந்து கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானங்களில் வந்து இருக்கணும். அதே மாதிரி திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 5, 1, 5, 9 போன்ற இடங்களில் வந்து இருந்தாக்கும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு அமைப்பாக கலஸ்தர காரகன், அதாவது காரக கிரகமான திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் வந்து ஒருவர் ஜாதகத்தில் வந்து ஆட்சியாக இருக்க வேண்டும் அல்லது உச்சமாக இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஜோதிட விதி. இது வந்து பொதுவான விதி. அதே மாதிரி இந்த ஏழாம் வீட்டின் அதிபதியோட இயற்கை பவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற இயற்கை பவர்கள் சேர்ந்து ஏழாம் அதிபதி பலமிழக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு விதியாக உள்ளது. அப்போ ஏழாம் இடமும் வந்து பலமாக இருக்க வேண்டும். அதாவது ஏழாம் வீட்டில் வந்து லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் வந்து இயற்கை பவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும், அல்லது சூரியன் செவ்வாயோ அல்லது சனி ராகு அல்லது செவ்வாய் சனி இந்த மாதிரி இரண்டு கிரகங்கள் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கு திருமணம் வந்து தாமதமாகும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ ஏழாம் இடமும் வந்து பாதிக்கப்படாமல் இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற இயற்கை சுபர்கள் வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்கணும். ஏழாம் வீட்டுக்குடைய கிரகத்தோடையும் சேர்ந்து இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகங்கள் ஏழாம் வீட்டுக்குடைய கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும், ஏழாம் வீட்டை பார்த்தாலும், ஏழாம் வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இளம் வயதில் திருமணமாகி நன்றாக இருப்பார்கள். அதாவது ஏழாம் இடமும் ஏழாம் வீட்டின் அதிபதியும் பலமாக இருந்தால் ஒருவருக்கு திருமணம் நன்றாக நடக்கும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. இதுக்கு சுக்கிரனும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதாவது கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய காரக கிரகமான சுக்கிரன் வந்து இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களோட சேர்ந்து பலம் இழக்காமல் இருக்க வேண்டும். சூரியனுடையோ அல்லது செவ்வாயுடையோ ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து இல்லாமல் இயற்கை சுபர்களான குரு, புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்களோட வந்து இந்த கலத்தரகாரன் சுக்கிரன் வந்து சேர்ந்து இருந்தாக்கும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும், திருமணம் வந்து சீக்கிரமே நடந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அப்போ ஏழாம் வீட்டின் அதிபதியும் ஏழாம் இடமும் இயற்கை சுபர்களால் பார்க்கப்பட்டு, இல்லை இயற்கை சுபர்கள் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் வந்து இயற்கை சுபர்களோட சேர்ந்து
இருந்தாலும் இயற்கை சுவர்களால் பார்க்கப்பட்டாலும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமையும், சீக்கிரம் வந்து திருமணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஏழாம் வீட்டின் அதிபதி பாதகாதிபதியாக வந்து பலம் பெற்றாலும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அதாவது லக்னத்துக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி பாதகாதிபதியாக வந்து பலம் பெற்றாலும் ஒருவருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஏழாம் வீட்டின் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதி நட்சத்திர சாரம் பெற்றாலும், எட்டாம் வீட்டின் அதிபதி நட்சத்திர சாரம் பெற்றாலும், பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி நட்சத்திர சாரம் பெற்றாலும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை வந்து தாமதமாகும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த கலஸ்தரக்காரன் சுக்கிரனும் வந்து ராகு கேது சாரம் பெற்றாலும் அல்லது சனி பகவான் சாரம் பெற்றாலும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சுக்கிரனும் வந்து எட்டாம் அதிபதி, ஆறாம் அதிபதி, பன்னெண்டாம் அதிபதி, பாதகாதிபதி நட்சத்திர சாரம் பெற்றாலும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. சரி, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாதகத்தில் வந்து இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகருக்கு வந்து ஏழாம் வீட்டின் அதிபதி, அதாவது அவருக்கு வந்து கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி உச்சமாக உள்ளார். அதாவது லக்னத்துக்கு பதினோராம் வீட்டில் வந்து உச்சமாக இருக்கின்றார். இவருக்கு திருமணம் மிக தாமதமாக 30 வயதுக்கு மேலே தான் நடந்தது. அதாவது 30 வயதிலேயே திருமணம் நடந்தது. ஆனால் 30 வயதில் திருமணம் நடந்தும் அவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இல்லை, மனைவி வந்து பிரிந்து சென்று விட்டார். அப்போ ஏழாம் வீட்டின் அதிபதி உச்சமாக லக்னத்திற்கு பதினோராம் வீட்டில் இருந்தாலும் இவருக்கு மனைவி பிரிந்து சென்றதுக்கான காரணம் என்ன, திருமண வாழ்க்கை நன்றாக அமையாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு ஜோதிட ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். வாங்க நண்பர்களே, அந்த உதாரண ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம் நண்பர்களே. இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ 32 வயது நடக்கின்றது. அதாவது 31 வயது முடிந்து 9 மாதம் 19 நாள் ஆகின்றதுங்க. இந்த ஜாதகருக்கு பிறந்த தேதி வந்து 21/5/1991, அதாவது 21/5/1991. பிறந்த நேரம் வந்து மதியம் 2:10 மதுரை. இவருக்கு வந்து திருமணம் ஆகி, அதாவது 30 வயதில் வந்து திருமணம் நடந்தது தாமதமாக. அதாவது 30 வயசுனாலே வந்து லேட் மேரேஜ் தான். அப்போ இவருக்கு வந்து 30 வயசு வந்து திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து, அதாவது 1 மாதம் 5 நாள்லேயே வந்து, அதாவது 45 நாள்லேயே வந்து மனைவி வந்து இவரை வந்து விட்டு பிரிந்து சென்று விட்டார். திருமண வாழ்க்கை நன்றாக அமையவில்லை, மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இவருக்கு இருக்குது. இவர் வந்து 30 வயசில் வந்து இவருக்கு திருமணம் ஆகியும் இவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம், சிம்ம ராசி, லக்னம் வந்து கன்னி லக்னம். லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி குரு பகவான், அதாவது கன்னி லக்னம் வந்து உபய லக்னம். உபய லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி பாதகாதிபதி, பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதிய தோஷம் பெற்ற ஏழாம் வீட்டின் அதிபதி குரு பகவான் வந்து லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் வந்து உச்சமாக உள்ளார். அப்போ ஏழாம் வீட்டின் அதிபதி இங்கே வந்து உச்சமாக தான் இருக்கிறார். உச்சமான ஏழாம் வீட்டின் அதிபதி வந்து ஏழாம் வீட்டையே பார்க்குறாரு. ஆனால் இந்த ஏழாம் வீட்டின் அதிபதி பாதகாதிபதியாக வந்து உச்சமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடவதி. அதாவது கன்னி லக்னம், உபய லக்னம், உபய லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி பலம் பெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. அப்போ ஏழாம் வீட்டின் அதிபதி குரு உச்சமாக இருக்கிறது வந்து கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட விதி. சரி, இந்த ஏழாம் வீட்டின் அதிபதி குரு பகவான் வந்து லக்னத்திற்கு எட்டாம் வீட்டின் அதிபதியான இயற்கை பவரான செவ்வாயுடன் வந்து இணைந்துள்ளார். அதாவது குரு வந்து 13° 38 கலை, செவ்வாய் வந்து 3° 15 கலை. அதாவது வந்து ஒரு 10° வித்தியாசத்தில் வந்து இந்த எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டின் அதிபதி குருவோடு இணைந்துள்ளார். அப்போ இங்கே வந்து ஏழாம் வீட்டின் அதிபதி உச்சமாக இருந்தாலும் கூட
இவருக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியோட சேர்ந்ததுனால வந்து இந்த ஏழாம் வீட்டின் அதிபதி பலமடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு அமைப்பாக லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில், அதாவது கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் உள்ள சனி பகவான் வந்து இந்த ஏழாம் வீட்டின் அதிபதியை வந்து பார்வையிடுகின்றார். அப்போ ஏழாம் வீட்டின் அதிபதி ஏற்கனவே வந்து செவ்வாயோடு இணைந்து பலமடைந்து உள்ளார். இந்த குருவை வந்து இயற்கை பவர் என்று சொல்லக்கூடிய இவர் கன்னி லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் வந்து யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு இயற்கை பவர். அப்போ இயற்கை பவரான சனி பகவான் வந்து குருவை வந்து நேரடியாக பார்க்கின்றார், தன்னோட ஏழாவது பார்வையாக பார்க்கின்றார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. இங்கே வந்து குரு வந்து 13 டிகிரி 38 கலை, சனி பகவான் வந்து 13 டிகிரி 4 கலை. கிட்டத்தட்ட வந்து 1 டிகிரியில் வந்து சனி பகவான் வந்து குரு பகவானை பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே வந்து செவ்வாயோட இணைந்து பலமிழந்துள்ள குரு பகவான் வந்து சனியின் பார்வையால் சுத்தமாக பலமிழந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அப்போ இங்கே ஏழாம் வீட்டின் அதிபதி உச்சமாக இருந்தும் கூட, லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் இருந்தும் கூட இங்கே செவ்வாயின் இணைவுடன் பலமிழந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக சனி பகவானோட பார்வையை பெற்று நேரடி பார்வை, அதாவது ஏழாவது பார்வையாக சனி பகவான் பார்த்ததுனாலையும் இங்கே குருபவான் வந்து சுத்தமாக பலமடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அப்போ இங்கே ஏழாம், அதாவது மனைவி சார்ந்தக்கூடிய கிரகமான குரு உச்சமாக இருந்தாலும் கூட செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையை பெற்று பலமிழந்து போனதனால் இவருக்கு தாமதமாக 30 வயசில் வந்து திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தாலும் கூட மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அது மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் வந்து இருக்கிற நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திர சாரம், அதாவது குரு வந்து கடகத்தில் இருக்கிறாரு, பூச நட்சத்திர சாரத்தில், அதாவது சனி பகவானோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு அமைப்பாக கலஸ்தர காரகன் சுக்கிரன், அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து ஏழா வீட்டுக்குடைய கிரகமும் வந்து பலமாக இருக்கணும், அதே மாதிரி கலஸ்தரக்காரனும் சுக்கிரனும் வந்து பலமாக இருந்தால் தான் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதி. அப்போ இங்கே ஏழா வீட்டுக்குடைய கிரகம் வந்து பலமிழந்து போய்விட்டது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக கலஸ்தரக்காரகன் சுக்கிரனை வந்து பார்ப்போம். கலஸ்தரக்காரகன் கன்னி லக்னம், இவருக்கு 2-9 கூடிய சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் வந்து இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் வந்து கேதுவுடன் இணைந்துள்ளார். அதாவது சுக்கிரன் வந்து 19 டிகிரி 49 கலை, கேது வந்து 27 டிகிரி 57 கலை, அதாவது 8 டிகிரி வித்தியாசத்தில் வந்து சுக்கிரன் வந்து கேதுவுடன் இணைந்து இங்கே பலமடைந்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் வந்து மறைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த சுக்கிர பகவான் வந்து ராகுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். அங்கே வந்து திருவாரண நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறார், அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ கேதுடன் இணைந்து பலமிழந்து ராகுவின் நட்சத்திர சாரம் பெற்று பலமிழந்துள்ளார். அதே மாதிரி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் லக்னாதிபதி, புதன் 1-10 கூடிய புதன் வந்து சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து லக்னத்துக்கு 8ல மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து ஜாதகம் இருக்குங்க. சரி, அதே மாதிரி இந்த ஏழாம் வீட்டையும் வந்து சனி பகவான் வந்து பார்க்கிறார். அதாவது லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் உள்ள, கன்னி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் உள்ள சனி பகவானை வந்து தன்னுடைய 3வது பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால தான் வந்து இவருக்கு தாமத திருமணம். ஆனால் 7ஆம் இடத்தை வந்து குரு பார்வையிடுகின்றார் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலும் கூட அங்கே குரு வந்து பலமிழந்து விட்டார். அதனால் அந்த 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வந்து சரியாக இல்லை, சரியாக அமையவில்லை, குரு பார்வை வந்து நன்மையை தரவில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த கலஸ்தரக்காரன் சுக்கிரனுக்கு இரு பக்கமும் வந்து பாவர்கள் உள்ளனர். அதாவது கலஸ்தரக்காரன் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்தில் வந்து சூரியன், இயற்கை பாவரான லக்னத்திற்கு 12ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் உள்ளார். அதே மாதிரி கலஸ்தரக்காரன் சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்தில் வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் உள்ளார். அங்கே பாதகாதிபதியான குருவும் உள்ளார்.
அப்போ லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு இரண்டு பக்கமும் இயற்கை பவர்கள் உள்ளனர். அதனாலேயே வந்து சுக்கிரன் வந்து இங்கே பலமடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து 7ஆம் வீட்டின் அதிபதி குரு வந்து உச்சமாக இருந்தாலும் கூட செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையை பெற்று பலமடைந்து விட்டார். சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து பலமடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. இவருக்கு வந்து 30 வயதில் சந்திர திசையில் குரு புத்தியில், அதாவது சந்திர திசை குரு புத்தி வந்து 23/7/2020 23/11/2021 வரைக்கும் நடந்தது சந்திர திசையில் குரு புத்தி. இந்த சந்திர திசையில் குரு புத்தியிலே இவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த ஒன்றரை மாதத்தில் வந்து இவருக்கு மனைவியுடன் பிரிவு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. இவருக்கு சந்திர திசையில் குரு புத்தி திருமணம் நடந்தது. சந்திர திசை குரு புத்தியிலே வந்து மனைவி பிரிந்து விட்டார். ஏன்னா அங்கே வந்து குரு வந்து பலமிழந்து போயிட்டார். அதாவது செவ்வாசனியோடு இணைந்து பலமிழந்து போன காரணத்தினால் மனைவியுடன் இவர் சேர்ந்து வாழவில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அப்போ ஒருவர் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை தருகின்றன அப்படிங்கிற மாதிரி, நம்ம திருமண வாழ்க்கையில் பாதிப்பை தருகின்றன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். இன்னொரு விதியாக லக்னத்திற்கு இரண்டாம் இடம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதே மாதிரி லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியான செவ்வாயும் 4ஆவது பார்வையாக பார்க்கின்றார். அதாவது கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானத்தை வந்து செவ்வாய் சனி ரெண்டு கிரகம் வந்து பார்த்துறாங்க. அப்போ திருமணம் ஆகி குடும்ப வாழ்க்கை இவருக்கு நன்றாக இல்லை. குடும்பஸ்தானத்தை வந்து செவ்வாய் சனி ரெண்டு கிரகம் பார்த்ததுனாலையும் இவருக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையவில்லை. இந்த குடும்பாதிபதி இரண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கிரனும் வந்து கேதுவுடன் இணைந்து பலமடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதனால தான் வந்து இவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இல்லை, சரியாக அமையவில்லை, மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது மாதிரி நான் நிறைய உதாரண ஜாதகங்கள் வந்து போடுறதா இருக்கேன். என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களை வந்து நான் உதாரண ஜாதகம் போடுவேன். பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி. வணக்கம். நன்றி.